அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு கிழக்கிழங்கை இந்து குருமார் ஒன்றியத்தினால் தற்பொழுதோ ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த ஊடக சந்திப்பின் பிரதான நோக்கமாக தற்பொழுதோ நாட்டிலே நிலவுகின்ற எரிபொருள் பற்றாக்குறை, இந்த எரிபொருள் பற்றாக்குறையினால் எங்களுடைய சமூகம் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள், அந்த சமூகத்திற்கு சேவையாளனாக விளங்குகின்ற குருமார்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் மற்றும் ஏனைய பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் அரச மட்டத்திற்கு எடுத்து செல்வதற்காக இந்த சந்திப்பினை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவதாக எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு குருமார்கள் செல்லும் பொழுதோ அங்கே குருமார்கள் புறக்கணிக்கப்படுவதும், சமூகத்தினால் வெறுத்து ஒதுக்கப்படுவதும், அல்லது அவர்கள் பெட்ரோல் அதாவது எரிபொருளை நிரப்பாமல் தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பும் நிகழ்வும், தற்பொழுதோ எல்லா எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் ஒரு செயற்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை இந்த அரச அதிகாரிகளுக்கு நாங்கள் கடந்த மாதம் மேலதிக அரசாங்க அதிபர் அவர்களுக்கு எங்களுடைய அமைப்பின் சார்பாக கடந்த மாதம் ஒரு பல கோரிக்கைகள் அடங்கிய கடிதம் ஒன்றினை கையளித்திருந்தோம். அந்த கடிதத்தின் பிரகாரம் மேலதிக அரசாங்க அதிபர் அவர்கள் எங்களுக்கு நாட்டிற்கு எரிபொருள் வருகின்ற பொழுது உங்களுக்கு தேவையான எரிபொருளை நிரப்புவதற்கு நாங்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்குவோம் என்று உறுதிமொழி அளித்தார். ஆனால் தற்பொழுது அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் போதிய அளவு எரிபொருள் வந்து கொண்டிருக்கின்றது. அதனை மக்களும் தங்களுடைய வாகன இலக்கத்தின் கடைசி இலக்கத்தை அடிப்படையாக கொண்டோ பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடைசி இலக்கத்தினை அடிப்படையாக கொண்டு பெறும்பொழுதோ சில முறைகேடுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வாகனத்திலே அவர்களுடைய கடைசி இலக்கத்தில் இன்று பெட்ரோல் பெற்றுவிட்டு நாளை அதே வாகனத்தை கொண்டு போய் இன்னொரு நிரப்பு நிலையத்தில் பெறுகின்ற நிலைமை தற்பொழுதோ கண்கூடாக காணக்கூடியதாகின்றது. ஆனால் குருமார்கள் தங்களுடைய ஆலய பூஜை கடமைகளுக்காக வேறு தேவையில்லாமல் எங்களுடைய வண்டிகளை எடுத்து நாங்கள் ஓடி திரிவதற்கு பெட்ரோல் நிரப்பவில்லை. எங்களுடைய ஆலய பூஜை கடமைகளுக்காகவும் எங்களுடைய சமூக நோக்கத்திற்காகவும் எங்களுடைய சமூக மேம்பாட்டிற்காகவும் இந்த மத வழிபாடுகள் என்று சொல்லுகின்ற விடயங்கள் வந்து இன்று நேற்று துவங்கிய விடயம் அல்ல. மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து மத வழிபாடுகள் இருந்து கொண்டே இருக்கின்றது. இந்த மத வழிபாடுகளில் எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் மத வழிபாட்டுக்குள் வருவதில்லை. ஒரு சிலர் தான் அந்த மத வழிபாட்டினை முன்னின்று நடத்துகின்றார்கள். அந்த ஒரு சிலர் முன்னின்று நடத்துகின்றவர்களுக்கு கூட அவர்களை எந்த விதமான அசௌகரியங்களும் இல்லாமல் அந்த வழிபாட்டினை தொடர்ந்து செய்வதற்கு எங்களுடைய சமூகம் இடம் அளிக்காமல் இருக்கின்றது ஒன்று. மற்றது அந்த எரிபொருள் நிலப்பு நிலையங்களில் நிற்கின்ற போலீஸ் அதிகாரிகள். இந்த போலீஸ் அதிகாரிகளை பார்த்தீர்களானால் அவர்கள் ஒரு மனிதனாக கூட அந்த குருமாரை மதிக்கின்றார்கள் இல்லை. அவர்கள் எப்பொழுதும் அந்த குருமாரை கண்டவுடனே ஐயா அங்கே போய் நில்லுங்கோ, ஐயா இங்கே போய் நில்லுங்கோ, உங்களுக்கு இப்போ வழங்க முடியாது, உங்களுக்கு ஒரு நாள் இருக்குத்தானே, உங்களால் இப்போ வர சொன்னது, நீங்கள் வந்த நீங்கள் என்று எங்களுக்கு எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு தகாத வார்த்தைகளை பேசி, ஆனால் அவர்கள் அவர்களுடைய வாகனங்களை கொண்டு வந்து வாகனங்களுடைய அதாவது எரி அந்த அதாவது டேங்க் என்று சொல்கிற அந்த வண்டியினுடைய கொள்கலன் முழுவதுமாக நிரப்பி கொண்டு செல்கின்றார்கள். இதை நாங்கள் பார்க்கின்றோம். பார்த்தும் எங்களுடைய மனதுக்குள்ளே புழுங்கி கொண்டு நாங்கள் வீடுகளுக்கு திரும்புகின்ற செயற்பாடு தான் இப்பொழுதும் நிறைய இருக்கின்றது. அது மட்டுமில்லை, ஒரு பௌத்த மத குருவுக்கு வழங்குகின்ற முன்னுரிமை, காவிதரித்து வருகின்ற பௌத்த மத குருவுக்கு வழங்குகின்ற முன்னுரிமை எங்களுடைய சைவ குருமார்களுக்கோ அல்லது இந்து குருமார்களுக்கோ அல்லது கிறிஸ்தவ குருமார்களுக்கோ அல்லது இஸ்லாமிய குருமார்களுக்கோ இங்கே இருக்கின்ற பிற மதத்தை சார்ந்த எந்த குருவானவருக்கும் அந்த முன்னுரிமை வழங்கப்படுவதில்லை. ஒரு சில எரிபொருள் நிரப்பு உரிமையாளர்கள் தங்களுடைய மனிதாபிமான அடிப்படையில் சில குருமார்களுக்கு அவர்கள் கூப்பிட்டு ஐயா நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று அவர்கள் நிரப்பி விடுகிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கூடுதலாக இந்த செயற்பாடு நடக்கின்ற காரணத்தினால் நாங்கள் இதை இந்த இடத்திலே ஒரு கண்டனமாக பதிவு செய்கின்றோம். இனி வருங்காலங்களில் எங்களுடைய குரு அடையாளத்துடன் எந்த குருவானவர், அவர் சிறியவராக இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம், எப்படிப்பட்டவராக இருக்கலாம்,
ஆனால் இந்த குரு அடையாளத்துடன் அவர் வருகின்ற போதோ அவரை நீங்கள் உடனடியாக எடுத்து அவருடைய எரிபொருள் அவருக்கு எரிபொருளை நிரப்பி அவருக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் அவரை முன்னின்று அவருடைய சமய பணிகளுக்கு செல்வதற்கு நீங்கள் ஒரு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று இந்த இடத்திலே நாங்கள் கட்டாயமாக அரச அதிகாரிகளுக்கும் அரசை ஆளுகின்ற இந்த நாட்டினை ஆளுகின்ற ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் நாங்கள் இந்த எங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற கலாச்சார அமைச்சருக்கும் இந்த வேண்டுகோளை விடுக்கின்றோம். இனிவரும் காலங்களில் இவ்வாறான செயற்பாட்டினூடாக எங்கள் குருமார்கள் புறக்கணிக்கப்படும் பொழுதோ நாங்கள் வீதிக்கு இறங்கி போராட வேண்டிய கட்டாயத்துக்குள் எங்களை தள்ளிவிடுகின்றார்கள். அவ்வாறான ஒரு நிலை எங்களுக்கு உருவாகாமல் பார்த்து கொள்வார்கள் என்று நாங்கள் இந்த இடத்திலே நம்புகின்றோம். அதற்கு இறைவனும் அவர்களுக்கு ஆசி வழங்க வேண்டும். எங்களுடைய குருவாசிகளும் நிறைவாக இருக்கின்றது. அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு இனிவரும் காலங்களில் எங்களுடைய குருமார்களுடைய மனங்கள் பாதிப்படையாத வகையில் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்திலே வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி. கிழக்கிழங்கை இந்து குருமார் ஒன்றியத்தின் செயலாளர் சிவஸ்ரீ சீனா குகநாத ஐயர்.